हेलो एवरीवन वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर चैनल सूपर उर्लकिलंग ऊरगाय एप्पडी सेरदना पाकपोरोम इदुक्कु ओरु पैनल ओरु टेबलस्पून अलवुक्कु कडुगु सेर्त्तुकोंगा कडुगु सेर्त्तुट्टु नल्ला किळरि विट्टुकोंगा अडुप्पु सिम्लये वच्चुकोंगा इप्पो इदुकूडवे ओरु कल टीस्पून अलवुक्कु वेंदयम सेर्त्तुकोंगा இந்த கடுகு வெந்தயம் இதோட டேஸ்ட் தான் வந்து நம்மளோட ஊறுகாய்க்கு அதோட டேஸ்ட் அண்ட் மணத்தை வந்து அதிகப்படுத்தும் கடுகு அப்புறம் வெந்தயம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஊறுகாய் செய்யிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ்லேயோ இல்லை பெரிய சைஸ்லேயோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு அது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி அதோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உருளைக்கிழங்கோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வரணும் இது நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஆயிலிருந்து உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது அதே ஆயிலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே தட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க ஒரு 4-5 அஞ்சு வெள்ளைப்பூடு தட்டி உள்ளக்க சேர்த்துக்கோங்க நான் வந்து கடுகு வெந்தயம் இடித்து அதே இதில் இடித்ததுனால கலர் அந்த மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோதான் இப்போது இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறம் நம்ம கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த பொடி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மூணையும் சேர்த்து உருளைக்கிழங்கு கூட நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது இது கூட நம்ம சீரகம் அப்புறம் வெள்ளைப்பூடு ரெண்டையும் இது ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும் 2-3 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம் அதுக்கும் மேலே வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆயில் பத்தலைனா கூட ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு எலுமிச்சைப்பழத்தோட சாறை வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க எலுமிச்சைப்பழம் சேர்க்கறதுனால நல்லா அந்த புளிப்பு சுவையோட ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சூப்பராக அண்ட் டேஸ்டியாக உருளைக்கிழங்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ